திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா? உடனே நம்ம ஜெயம் டிவியை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க. யோகா அப்படின்னா என்ன, தியானம்னா என்ன அப்படின்னா, நம்ம மன
அடிக்கடி எல்லாத்துக்குமே வரும். என்ன செய்யணும், சிதற அடிக்கணும், மனதை ஒருமுகப்படுத்தணும். அதனாலதான் எப்பொழுதுமே நம்ம ஏதாவது ஒரு மந்திரத்தை அவங்கவுங்களுக்கு இஷ்டப்பட்ட மந்திரம், தெய்வ மந்திரத்தை நம்ம சொல்லிக்கணும். இந்த மாதிரி நான் மகா மந்திரம் சொல்வேன் டெய்லியுமே. ஓம் திரையம்பகம் யஜாமகி சுகந்தின் புஷ்டி வர்தனம் உர்வாருகமிவ வந்தனா மத்யோர் மாமுதாது. இது ஆதி ஆதியிலேருந்தே வந்தது சிவன் முதல் மந்திரம் தான். அதை நம்ம உச்சரிக்கும் பொழுது நமக்கு புஷ்டி அப்படின்னா அது எப்பவுமே புஷ்டியா இருக்கலாம். உடல் மனம் இதெல்லாம் உடல் தான் தளர்ந்து போகலாம், மனம் வந்து தளரவே கூடாது எப்பொழுதுமே. அதுதான் அந்த பயிற்சியெல்லாம் நம்ம பல வழிகளில் கொடுக்குறாங்க. நம்ம ஏதாவது ஒரு வழியில் போய் அதை ஈடுபட்டு மனதை ஒருமைப்படுத்தினோம்னா நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், வேலை செய்கிற இடத்துல சிறப்பாக இருக்கும். நான் கிச்சமாக தான் இருக்கிறேன், இருந்தாலும் எனக்கு எந்த மன உளைச்சலுமே இருக்காது. நேற்று ஆனுவல் டே, ஆனால் இன்றைக்கி வாரின்னு சொல்லியிருக்கேன் கூப்பிடும்போது. எங்கள் ஸ்கூலில் தான் பயிற்சி நடக்கும், ஆனால் இவ்வளோ யாரெல்லாம் இங்கே குடும்பிருக்கிற பேர் அத்தனை பேருமே வந்த மாதிரி எனக்கு தெரியல. அதனால் நீங்கள் அனைவருமே வந்து எங்கள் ஸ்கூலில் கலந்து கொள்ளணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா இது ஒரு அருமையான பயிற்சி, நமக்கு வார வாரம் தான் நடக்குது இந்த பயிற்சி. ஏன் வார வாரம் நடக்குன்னா நம்ம டெய்லி அதை ஃபாலோ பண்ணணும். வீட்டில் ஃபாலோ பண்ணிட்டு அதை வந்து நாட்டில் நம்ம பயிற்சி எடுக்கும்போது முழுமையாக நிறைவாக இருக்கணும் நமக்கு. அதுக்காக இந்த பயிற்சி கொடுக்குறாங்க. நம்ம வந்து கடவுளை நேராக பார்த்ததில்லை, ஆனால் விவேகானந்தர் ராமகிருஷ்ணன் கேட்டுட்டாரு கடவுளை எப்படி பார்க்கணும்னா, உயிர் நமக்கு எல்லாத்துக்கும் இருக்கு, உயிர் இருக்கிறத நீ காட்டு, நான் கடவுள் இருக்கிறத நான் காட்டுறேன் அப்படின்னு இருக்காரு. அதனால நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஆத்மாவை உணரணும்னா இந்த பயிற்சி கண்டிப்பாக அவசியம். அதனால மனதை உருவாக்கப்படுத்துறதுக்கு அனைவரும் இந்த பயிற்சியில் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு வேண்டிக் கொண்டு என்னுடைய உரையை முடிக்கின்றேன். நன்றி. பயிற்சியும் வெற்றியின் சூத்திரங்கள் என்பதற்கேற்ப அறிவின் துளிகளை அள்ளி வந்து வகுப்பறை எங்கும் அன்பு கடந்து புதுமை செய்கின்ற அற்புத வித்தகராம் பிஹெச்எல் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியின் முதல்வர் திரு சேஷாத்ரி குருபாலன் அவர்களை உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். எல்லோருக்கும் வணக்கம். இப்படி ஒரு அருமையான நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். வாழ்க்கையில் எவ்வளோ விஷயம் நடக்குது, சினிமாவுக்கு போகிறோம், வெளியில் போகிறோம், சில சமயம் சும்மாவே டைம் வேஸ்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் நம்ம வாழ்க்கையில் நடந்துகிட்டே இருக்கு, சில சமயம் நமக்கே தெரியாது. அது மாதிரி போகக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணதுக்கும் இதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து உங்கள் நேரத்தெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து உட்காந்து இதில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்க ஆர்வமாக வந்தவங்களுக்கும் பார்க்கவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உங்கள் எல்லோருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. ஃபஸ்ட்டு ஏன் சீனியர்ஸ் வரணும் அப்படின்னா, ஒரு குடும்பத்துக்கு கல்வி எவ்வளவு அவசியம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு ஆண் கல்வி கற்றுக்கிறான் அப்படின்னா அவனுடைய குடும்பத்துக்கு உண்டான ஒரு எக்கனாமிக்கல் சப்போர்ட், ஒரு வாழ்க்கைக்கு தேவையான பணம் ஈட்டுதல், வேலை பார்த்தல், அதுக்கு உண்டான ஒரு தகுதியோடு அது இருக்குது. ஆனால் ஒரு பெண், அந்த குடும்பத்தில் ஒரு பெண் படித்து வந்தாள் என்றால் அந்த குடும்பமே முன்னேறுகிறது, குழந்தைகள் முன்னேறி. ஸோ வாழ்க்கை தரம் உயர்வதற்கு கல்வி மிக மிக அவசியம். ஆனால் கல்வி எப்படிப்பட்டதாக இருக்கணும், எஜுகேஷன்ன்றது எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னா, ஃப்ரம் ஹியூமன் டு ஹியூமேன், மனிதனிலிருந்து மனித நேயத்துக்கு உயர வேண்டும். அதுதான் கல்வி. வேற பாடத்தை படிச்சுட்டு வேலையை பார்த்துட்டு சம்பாதிச்சுட்டு போகிறது கல்வி கிடையாது. அப்போது உண்மையான கல்வி ஒருவனை பண்படுத்த வேண்டும், சரியான செயலை திட்டமிடுவதற்கு உதவி செய்ய வேண்டும், வாழ்க்கையின் உண்மையான நோக்கத்தை புரிந்து கொள்வதற்கு உதவி செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட கல்வி
அவனுக்கு கடைசி வரைக்கும் உறுதுணையா இருக்கும். அதனாலதான் கல்வி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றோம். இப்போ திருக்குறள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, திருக்குறள் என்ன சொல்றாங்க, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்க அப்படின்னா கற்கணுங்கிறார், கசடர அப்படின்னா அதில் குழப்பம் இருக்கக்கூடாது. ஒரு கல்வி கற்றுக்கிறோம் அப்படின்னா முழுமையாக நமக்கு அது புரியணும். கற்பவை எதை கற்றுக்கிறோமோ, கற்றபின் புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நிற்க அப்படின்னா அதுபடி வாழ்ந்து காட்டணும். அதற்கு தக படித்ததுக்கு தகுந்த மாதிரியான ஒரு செயல் இருக்கணும். கீழ்த்தரமாக போகக்கூடாது, சிந்தனைகள் உயர்வாக இருக்கணும், செயல்பாடுகள் உயர்வாக இருக்கணும். இப்போ அனைவருமே சகோதர சகோதரிகள் தான், we are all brothers and sisters. ஆனால் ஒரு சமுதாயம் ஒரு கட்டமைப்புன்னு வளரும்போது ஒரு ஒரு குடும்பமும் சேர்ந்தால் தான் அந்த சமுதாயம் வளரும். அப்போ எல்லாருக்குமான கல்வி, எல்லோருக்குமான ஆரோக்கியம், எல்லோருக்குமான உயர் சிந்தனைகள், அப்போ அந்த சமுதாயம் மேலே ஏறுறதுக்கு ஏதுவாக இருக்கு. கல்வி பள்ளிக்கூடத்தில் கொடுக்குறாங்க, அடிப்படை கல்வி, அதே மாதிரி உயர்கல்வி எல்லாம் இருக்கு. ஆனால் குடும்பம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நம்ம வாழும்போது நமக்குள்ள என்ன மாதிரியான எண்ணங்கள் வருது, சகிப்புத்தன்மை. ஒரு விஷயம், ஏதோ ஒரு சூழ்நிலை சிரிச்சுக்கிறோம், ஒய்ஃப் ஏதோ சொல்றாங்க, ஹஸ்பண்ட் சரி சரிம்மா ஓகே நான் பார்த்துட்டு செய்யறேன். குழந்தைகளுக்கு உண்டான பிரச்சனைகள் அதை கேட்கும்போது என்ன பண்ணுறோம், ஆ இல்லைம்மா அதெல்லாம் இருக்கணும். சின்ன சின்ன குழந்தைகளுக்கு உண்டான சண்டைகள் சச்சரவுகள் இதெல்லாம் ஏதுவாக நம்ம டீல் பண்ணுறதுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு இந்த கல்வி அவசியமாகிறது. புரிந்து கொள்வதற்கு ஆனாலும் வாழ்க்கையில் இருக்கா ஒரே மாதிரி டெய்லி ஆஃபீஸ் போய் ஒரே மாதிரி ஒர்க் பண்ணி ஒரே மாதிரி ஃபேமிலியை ரன் பண்ணிகிட்டே இருக்கும்போது மனதில் இருக்கம் வருகிறது. அது டெய்லியே நமக்கு வருது. ஆஃபீஸ் போகிறோம் டென்ஷன், ஒர்க் முடியும் போது வீட்டுக்கு வரும்போது டயர்டாக வரும், வீட்டில் உள்ள சூழ்நிலைகள் வேறு மாதிரி இருக்குது, நம்மளுடைய நிலைமை புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை. அப்போது ஒரு ஒரு இடத்துலையும் வந்து அந்த இறுக்கமானது இருக்கிறது. இப்போது அந்த இறுக்கத்தை போகிறதுக்கு என்ன மாதிரி வழி இருக்குது அப்படின்னா, இந்த தியானம். தியானத்தினுடைய அடிப்படையே நம்மை அமைதிப்படுத்துதல். நம்ம எப்படி நம்மளே அமைதிப்படுத்துகிறது அப்படிங்கிறத இந்த தியானத்து மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். யோகம் அப்படின்னா ஒன்னஸ், நம்ம கூட இருக்கக்கூடிய சக்தியோட நம்ம ஒன்று இருக்கிறது தான் யோகம். நமக்குள்ள இருக்கு, வெளியில இருக்கு, நமக்குள்ளேயும் இருக்கு. ஸோ தியானம் பண்ணும்போது நமக்குள்ள உள்ள அந்த சக்தியோட நம்ம ஒன்றும் போது நமக்குள்ள ஒரு அமைதி வருகிறது. அப்போ என்னது மன இருக்கம், அது தளர்வுற்று நாம் ஒரு அமைதியான சூழ்நிலைக்கு செல்கிறோம். எல்லாரும் பண்ணலாம், இட் இஸ் ஓப்பன் டு ஆல். அப்போ எல்லாருக்குமான சக்தி அவங்கவுங்க முயற்சியில் அந்த அமைதியை தேடும்போது மொத்தத்தில் எல்லாம் அமைதியாக இருக்கு. இன்னைக்கு நிறைய அடிக்ஷன்ஸ் இருக்கு, ஸ்கூல்லையும் பசங்களை பார்க்குறோம். நிறைய பேர் பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, என் பையன் எப்போ பார்த்தாலும் மொபைலே பார்த்துட்டு இருக்கான். அதுவும் அந்த ஷார்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் இப்படி தான், ஒன்று பார்க்குறேன் ஒன்று பார்க்குறேன் ஒன்று பார்க்குறேன் ஒன்று பார்க்குறேன் ஒன்று பார்க்குறேன், பார்த்தா ஒரு மணி நேரம் ஓடி போச்சு. அழிஞ்சோ ஒரு மணி நேரம் ஓடி போச்சு, படிக்கணுமே, இந்த வேலை பார்க்கலையே, அந்த வேலை பார்க்கலையே, மைண்டு ஃபுல்லாக அதில் போயிடுது. போனால் என்ன ஆகும், சிந்தனை கிடையாது, உங்களுடைய சுய சிந்தனையை வந்து நினைக்கிறோம். டைம் வேஸ்ட், என்ன பண்ணோம், ஒரு மணி நேரம் பார்த்தோம், என்ன கிடைச்சது, ஒன்றும் கிடைக்கல. யூ பிகம் பாசிவ், நீங்கள் இன்ஆக்டிவாக இருக்கீங்க. அப்போது இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லேருந்து நம்ம வெளியில் வரணும். இந்த மாதிரியான கேட்ஜெட் அடிக்ஷன் சொல்கிறாங்க, அதாவது இந்த புது புது மொபைல்ஸு கேம்ஸு இதெல்லாம் வந்து நம்மளை வந்து அடிமைப்படுத்துது. அதுக்கு ஒரு மாற்றாக இந்த தியானத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம். நம்ம குழந்தைகளுக்கு 15 இயர்ஸ்க்கு முன்னாடியிலேருந்தே அவங்க ப்ரேயர் சொல்கிறதுலேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தியானத்தில் நம்ம வழிநடத்தினோம்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் கான்சன்ட்ரேஷன், ஒரு விஷயத்தை எடுத்தால் அதில் ஃபோக்கஸ்டாக இருக்கிறது,
இப்போ குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் எடுத்து பண்ணும்போது கொஞ்ச நேரம் தான் கான்சன்ட்ரேஷன் இருக்கு, அதுக்கப்புறம் உடனே வேலைக்கே போயிடுறாங்க, திருப்பி அந்த இதுக்கு கொண்டு வரது கஷ்டமாக இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் குழந்தைகள் இருக்கு, அவங்கள நீங்கள் உங்கள் வெறும் வார்த்தைகளால் சரி பண்ண முடியாது, அதுக்கு ஒரு சிஸ்டம் வேணும், அதுக்கு ஒரு முயற்சி வேணும், அதுக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் வேணும், அதுக்கு தான் இந்த மெடிடேஷன். ஸோ நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த தியானத்தை முயற்சி செய்து உங்களுக்கும் அதை உணரும் பொழுது அதனுடைய முக்கியத்துவத்தை நாமே புரிந்து கொள்வோம். ஸோ இந்த அருமையான விழாவுக்கு ஏற்பாடு செய்த இந்த விழா குழுவினருக்கும் நீங்கள் வந்திருந்து இதை சிறப்பித்துக் கொடுத்த அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் மற்றும் இங்கு குழுவிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ.